வணக்கம். இன்று ஜூலை மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. லைஃப் ஹண்ட்ரட் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்க் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவில் ஒளிபரப்பு .com தேசியம் .com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். வாசிப்பவர் எஸ் பான்லோஜினி. சர்ப் என அழைக்கப்படும் கனடா அவசர நடவடிக்கை கொடுப்பனவு உதவித்தொகையை பெறும் கனடியர்கள் செப்டம்பர் மாதம் முதல் இஐ எனப்படும் வேலைவாய்ப்பு காப்பீட்டுத் திட்டத்திற்கு மாற்றப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த அறிவித்தலை வெளியிட்டார். சர்ப் அதன் நோக்கத்தை நிறைவேற்றியுள்ளதாக கூறிய பிரதமர், அதன் தொடர் பயனாளர்கள் விரைவில் இஐக்கு மாற்றப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார். ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் இந்த மாற்றம் குறித்த மேலதிக விவரங்கள் வெளியாகும் எனவும் பிரதமர் ட்ரூடோ கூறினார். மே மாதத்தில் கனடிய பொருளாதாரம் 4.5% வளர்ச்சியை கண்டுள்ளதாக கனடிய புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்தது. கோவிட் தொற்று காரணமாக மார்ச்சிலும் ஏப்ரலிலும் மூடப்பட்டிருந்த வணிகங்கள் மீண்டும் மேயில் திறக்க ஆரம்பித்த நிலையில் இந்த வளர்ச்சி பதிவாகியுள்ளது. குறிப்பாக ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் சில்லறை வர்த்தகம் மே மாதத்தில் 16.4% அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அதேவேளை ஜூன் மாதத்திற்கான மதிப்பீட்டில் பொருளாதாரம் தொடர்ந்து 5% தள வளர்ந்துள்ளதாக கனடிய புள்ளி விவர திணைக்களம் மதிப்பிட்டுள்ளது. கோவிட் தொற்றின் வெளிப்பாட்டு அதிகரிப்பு செயலி இன்று முதல் ஒன்டாரியோவில் அறிமுகமாகியுள்ளது. கோவிட் அலர்ட் என அழைக்கப்படும் இந்த செயலி கோவிட் தொற்றுக்கு நேர்மறையாக பரிசோதித்த ஒருவருக்கு அருகில் உள்ளபோது பாவனையாளர்களை எச்சரிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இன்று ஒன்டாரியோவில் மாத்திரம் வெளியிடப்பட்ட இந்த செயலி விரைவில் வேறு மாகாணங்களிலும் பிராந்தியங்களிலும் உபயோகத்தில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த செயலி மத்திய மாகாண தனியுரிமை கண்காணிப்பு குழுக்களிடம் இருந்து ஒப்புதலின் முத்திரையை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. டொரண்டோவும் பீல் பிராந்தியமும் இன்று மீண்டும் திறக்கும் 3ஆம் கட்டத்தில் ஒன்டாரியோவின் பெரும்பகுதியுடன் இணைந்தன. இன்றைய மாற்றத்திற்கான தயாரிப்பில் ஒன்டாரியோ மாகாணத்தால் நிர்ணயிக்கப்பட்டதை தாண்டியும் கூடுதல் சுகாதார நடவடிக்கைகளை டொரண்டோ நகரசபை அமுல்படுத்தியுள்ளது. ஒன்டாரியோவில் இப்போது 2ஆம் கட்டத்தில் உள்ள ஒரே பகுதியாக வின்ச எசெக்ஸ் இருக்கின்றது. வின்ச எசெக்ஸ் பகுதிகளில் பண்ணைகளில் தொடர்ந்து தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஒன்டாரியோவில் இன்று 100க்கும் அதிகமான கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இன்று ஒன்டாரியோவில் 134 புதிய தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எலியோட் உறுதிப்படுத்தினார். ஒன்டாரியோவில் இன்று 3 உயிரிழப்புகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. கியூபெக்கில் 164 புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதுடன் ஒரு மரணமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அல்பர்டாவில் 127 புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதுடன் ஒரு மரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 50 புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதுடன் ஒரு மரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. நோவாஸ்கோஷியா 2 வாரங்களுக்கு பின்னர் இன்று புதிய தொற்றாளர்களை பதிவு செய்துள்ளது. இன்று நோவாஸ்கோஷியாவில் 2 புதிய தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். தவிரவும் இன்று சஸ்கட்டூனில் 14, மணிடோபாவில் 6 என புதிய தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். ஆனாலும் இந்த மாகாணங்களில் இன்று புதிய இறப்புகள் எதுவும் பதிவாகவில்லை. டொரண்டோவில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் குறித்து திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஓரங்கட்டப்பட்ட அல்லது இனமயமாக்கப்பட்ட சமூகங்களில் கோவிட் தொற்றின் பாதிப்பு தொடர்ந்து கொண்டிருப்பதாக டொரண்டோ பொது சுகாதார சேவை மையம் அறிவித்துள்ளது. டொரண்டோவில் பதிவான கோவிட் தொற்றாளர்களில் 83% கருப்பினத்தவர்களும் சிறுபான்மை இனத்தவர்களும் என தெரிய வருகிறது. டொரண்டோ நகரத்தின் சமீபத்திய தரவுகளின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. டொரண்டோ நகரின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 9% மட்டுமே கருப்பினத்தவர்களாக உள்ள போதிலும் கோவிட் தொற்றாளர்களில் 21% கருப்பினத்தவர்கள் என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகிறது. கனடாவில் சில கடவுச்சீட்டு சேவைகள் படிப்படியாக மீண்டும் ஆரம்பிக்கின்றன. இன்று முதல் கனடியர்கள் கடவுச்சீட்டுகளை அஞ்சல் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக கடவுச்சீட்டின் தேவையுள்ள கனடியர்கள் 30 நாட்களுக்குள் பயணச்சான்றுகளுடன் நேரில் சென்று கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். பயணத்திட்டங்கள் எதுவும் இல்லாத கனடியர்கள் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிப்பதற்கு காத்திருக்குமாறு கோரப்பட்டுள்ளது. இத்துடன் லைஃப் ஹண்ட்ரட் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்க் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவிலான இன்றைய கனடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன.
எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.